வணக்கம் தமிழா, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிட்டி சோக்கி அப்படிங்கிற ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷை பார்க்க போகிறோம். இதுக்கு தனியாக சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு எந்த முறை பிடிக்குதோ அந்த முறையில் இதை சமைச்சு சாப்பிட்லாங்க. இதை சமைக்கிறதுக்கு மூணு டிஃப்ரெண்ட்டான முறை இருக்குது, என்னென்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது உங்கள் விருதுபட்டி சமையல், வாங்க போகலாம். இந்த சுவையான லிட்டி சொக்கி செய்கிறதுக்கு நம்ம முதல்ல மாவு பிசைஞ்சுக்கிறோங்க. சப்பாத்தி மாவு தான் இதோட பேஸ் மாவு. அதனால் நான் ஒரு 200 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இந்த கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பை வந்து நான் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேங்க. உப்பை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சுக்கிறேன். நல்லா அடித்து பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சாஃப்டாக முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் சாஃப்டாக பிசைஞ்சிங்கன்னா லிட்டி சொக்கி சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ நான் வந்து இது மேலே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை ஒரு 12-15 நிமிஷம் நான் ரெஸ்ட்டுக்காக விட்டுறேன். 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மாவை இந்த மாதிரி சம பங்காக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மாவு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு சம பங்காக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி நீங்கள் வச்சுருங்க. இது வந்து ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்டிங்கில் இருக்கட்டும்ங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான பூரணத்தை நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு உள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங், அதாவது அந்த பூரணத்தை செய்கிறதுக்கு நான் வந்து வெள்ளை கொண்டை கடலை வந்து அவிச்சு வச்சுருக்கேங்க. என்கிட்ட இப்போ ஒரு 100 கிராம் வெள்ளை கொண்டை கடலை 8 மணி நேரம் ஊற வச்சு நான் வந்து நல்லா அவிச்சு வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு இஞ்சி, அதாவது ஒரு சிறு துண்டு இஞ்சியை வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இந்த மூணில் எதுனாலும் நீங்கள் சேர்க்கலாம். இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் நான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து புளி தண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த புளி தண்ணிக்கு பதில் உங்கள் வீட்டில் க்ரீன் சாஸ், அதாவது பச்சை மிளகாய் சாஸோ இல்லை ரெட் சில்லி சாஸோ அல்லது வினிகரோ அல்லது சோயா சாஸோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை செய்முறையை ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஒரு மிக்சி ஜாரில் நாம் எடுத்து வச்சுருக்கிற பொருட்களை ஒன்று ஒன்றா சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் அவிச்சு வச்சுருக்க சுண்டலை இதில் சேர்த்துக்கிறேன். சுண்டலை வந்து கொரை கொரைன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் சுண்டலை வந்து கொரை கொரைன்னு அரைச்சி எடுத்துருக்கிறேன். ரொம்ப பேஸ்ட்டாக நீங்கள் அரைக்க வேண்டாம், இது வந்து வாயில் கடிபடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொரை கொரைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸை ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான பவுலில் நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த சுண்டலை இதில் சேர்த்துக்கலாம். இதில் கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இதில் நாம் துவரம்பருப்பை கூட அவிச்சிட்டு இதே மாதிரி கொர கொரன்னு அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சிகளை இதில் சேர்த்தாச்சு. இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு நாம் எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாயையும் இதில் நான் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டேங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை இதில் சேர்த்துட்டேன். புதினா அல்லது கருவேப்பிலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து. இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பை நான் இதில் கலந்துக்கிறேன். உப்பு கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை, அந்த புளியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருமே சேர்க்கலைங்க. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படும் கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னா இதில் நீங்கள் சாட் மசாலா, வத்தப்பொடி இந்த மாதிரி உங்களோட ஃப்ளேவரை பொறுத்து என்னென்னாலும் சேர்த்துக்கலாம். நார்த் இந்தியாவில் இதை செய்யும்போது நம்ம புளி தண்ணிக்கு பதில் அவங்க வந்து ஊறுகாயில் இருக்கிற அந்த தண்ணியை சேர்ப்பாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கோதுமையை சின்ன சின்னதாக நம்ம ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி உருட்டிக்கணுங்க. உருட்டிட்டு நம்ம எப்படி கொழக்கட்டை பண்ணுவோமோ அந்த மாதிரி கையை வச்சு ரெண்டு சைடும் நல்லா இதை வந்து விரிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு நடுவில் தான் நாம் வந்து ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை ஒரு உருண்டையாக உருட்டி இதுக்கு நடுவில் வச்சு இதை ஃபுல்லாக அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விளிம்புகளை எல்லாமே நடுவில் வர மாதிரி அந்த கோதுமை மாவை மேலே எடுத்துவிட்டு இந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நீங்கள் நல்லா உருட்டிக்கோங்க. ஸ்டஃபிங் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா இது நல்லா வேகும் போது உடஞ்சி வந்துடும். இது நார்மலாக வந்து நம்ம எண்ணெயில் பொறிக்கவோ அந்த மாதிரி செய்ய போகிறது இல்லைங்க. நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நார்மலாக இதை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்டஃபிங் வெளியே தெரியாத அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்மகிட்ட இருக்கிற மற்ற எல்லா ஸ்டஃபிங்ஸையும் இதே மாதிரி அந்த மாவை வந்து குழி மாதிரி பண்ணி இதுக்கு நடுவில் வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க.
இந்த ஸ்டஃபிங்கில் இன்னும் வந்து நீங்கள் சிக்கன் மட்டன் இந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இதை செய்கிறதுக்கு நான் வந்து மூன்று முறை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து ஒரு வகையான முறைங்க. இதே இதை நம்ம வந்து பணியார சட்டி இருந்துச்சுன்னா அதில் வச்சு செய்யலாம், அல்லது வெறும் நெருப்பில் கூட இதை சுட்டெடுக்கலாங்க. அதாவது கிரில் வந்து நீங்கள் இப்போ ஷாப்ஸ் போனீங்கன்னா கிடைக்குது, அந்த மாதிரி கிரில்லை வாங்கிட்டு ஸ்டவ் மேலேயே வச்சு ஒன்று ஒன்றா பெரட்டி பெரட்டி எடுக்கலாங்க. இந்த மூன்று முறையில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த முறையில் நீங்கள் செய்யலாம். பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்த எல்லா இதையுமே நான் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ நான் ஒரு தவா எடுத்துருக்கிறேன், இந்த தவாவில் ஒரு 2-2.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் வந்து அந்த தவாவோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் தான் எல்லாமே பண்ண போகிறேன், ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா டக்குன்னு உடஞ்சி வந்த மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக வேக வேக அந்த வந்து ஸ்மெல் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுங்க, நல்ல வாசனை வரும். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் கிராக் விழுகிற மாதிரி இருக்கும், அப்போ தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ வந்து இதை உள்ளே வச்சுட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் எப்படி மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இது எல்லாமே அடுத்தடுத்த இதுக்கு திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. எல்லா சைடுமே எண்ணெயில் படுற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சைடாக திருப்பி விட்டு எடுக்கணும். இது வேகிறதுக்கு அதிகபட்சம் 4-5 நிமிஷம் தாங்க ஆகும், ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதே இது நீங்கள் நான் சொன்னேன்ல நேரடியாக நெருப்பில் அப்படி காட்டுறீங்க அப்படின்னா, காட்டி முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் நெய் இருந்துச்சுன்னா நெய்யில் டிப் பண்ணி எடுத்துருங்க, அப்போ அதோடய டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. இல்லை இது மாதிரி பண்ணனாலும் பண்ணி பாருங்கள், இதோட ஃப்ளேவரும் வாசனையும் உங்களை சாப்பிட தூண்டும் அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நான் ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, மறுபடி மூடி வச்சுட்டேன். இப்போ மறுபடி நான் ஓப்பன் பண்ணி இதே மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேங்க. எல்லா சைடுமே பொன்னிறமாக வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வெள்ளையாக மாறிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைடெல்லாம் லைட் கோல்டன் ப்ரௌனுக்கு வரப்போகுது, அந்த சைடெலாம் ஒயிட்டாக இருக்குது. இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து எல்லா சைடு வரணும், அந்த மாதிரி நீங்கள் திருப்பி விட்டு வேக வச்சுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் இது வெந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த கிராக் வந்து விட ஆரம்பிக்கும், நான் அப்போ காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும் இதுதான் வெந்த ஸ்டேஜ் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து முழுசாக 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சுங்க. மேக்ஸிமம் இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் இது லைட் லைட்டாக அது விரிசல் விட ஆரம்பிக்கும், அந்த விரிசல் விடுற ஸ்டேஜுக்குள்ள நம்ம இறக்கிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூடாக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். நான் வந்து இதுக்கு சைடிஷாக கெச்சப் எடுத்துக்கிட்டேன், உங்களுக்கு இதுக்கு ஏதாவது சட்னி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். புளிப்புச்சுவையுடைய எதாக இருந்தாலும் இதுக்கு சூப்பராக போகுங்க. பாருங்கள் லைட் லைட்டாக அங்கங்கே கிராக்ஸ் விழ ஆரம்பிச்சிருச்சு, ப்ளஸ் 3 சைடும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட லிட்டி சோக்கி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நான் வந்து கெச்சப்போட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த விதமான சட்னியாக இருந்தாலும் உங்களோட மனம் போல் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சூடாக சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பரான டிஷ்ஷோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி டிஷ் நாங்கள் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் சந்திக்கலாங்க, நன்றி, வணக்கம்.